பிளஸ் டூவுக்கு பின் எதிர்காலம் ஜொலிக்க என்ன படிப்பை எந்த கல்லூரியில் தேர்வு செய்யலாம் என அரிய ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து நடத்தும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தல்லாக்குளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் கோலாகலமாக துவங்கியது. இந்நிகழ்ச்சியை சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கல்வி நிறுவன அரங்குகள் மற்றும் கல்வி கண்காட்சியை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் சிஇஓ சுந்தரராமன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மாணவர்களுக்கான கருத்தரங்கை சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் SNS கல்லூரி டீன் கார்த்திகேயன், முதல்வர் அபிராமி, கற்பகம் கல்லூரி முதல்வர் பாலாஜி, ICTAT மண்டல தலைவர் சைத்தன்யா பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். வரும் காலங்களில் ஆளப்போகும் துறைகள் எனும் தலைப்பில் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி, உதவித்தொகைகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் எனும் தலைப்பில் கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன், ட்ரோன் தொழில்நுட்பம் இயக்குநர் செந்தில்குமார், பீப்பிள் மெக்அப் ஸ்டுடியோ டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் நிறுவனர் சுரேஷ்குமார், கரியர் கவுன்சிலிங் கல்வி ஆலோசகர் அஸ்வின் பேசினர். நான் இப்ப 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் செய்யலாம்ன்றதை எதிர்பார்த்திருந்தேன். அப்பதான் தினமலர்லேருந்து இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் வந்து பேசினாரு, ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு. அப்புறம் JP சார் வந்து பேசினாரு, அது நல்ல ஐடியா கிடச்சிச்சு. அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலான்றதுக்கு காத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய காலேஜில் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்புறம் கோர்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நிறைய மாணவர்கள் என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க. மனப்பாடம் பண்ணி சில பேர் படிக்கிறாங்க. அப்படி படித்தா ரொம்ப அடுத்து வரப்போகிற ஃபியூச்சருக்கு அது தேவையில்லாத ஒன்று. எந்த கோர்ஸை படித்தாலும் எந்த ஒரு ஸ்டடியை படித்தாலும் கண்டிப்பாக புரிஞ்சு படிக்கணும். அதை அப்ளை பண்ண நாலேஜ் வேணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இந்நிகழ்ச்சி இன்று முதல் April 10 வரை தினமும் காலை 10 முதல் மாலை 4 என 2 அமர்வுகளாக பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடக்கின்றன. அனுமதி இலவசம். மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அறிவியல், கலை உள்ளிட்ட படிப்புகள் குறித்து 20 மேற்பட்ட துறைசார் நிபுணர்கள், கல்வியாளர்கள் நேரடியாக ஆலோசனைகளை வழங்குவர். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சு. 12th அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய கெரியர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்றது இங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். அது மாதிரி JP சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னார். நிறைய விஷயம் நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம். அது மூலயமா நாங்கள் நெக்ஸ்ட் எங்கள் லைஃப் என்ன பண்ண முடியுன்றதை எங்களால் யோசித்து செஞ்சுக்க முடிஞ்சு. இது வந்து நாங்கள் நிறைய பேர் ஐடியாவே இல்லாமல் இருந்தோம் என்ன பண்ணணும்ட்டு. அவங்க சொல்கிறது மூலியமாக இப்போ டேட்டா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அது வந்து நாங்கள் ஒரு கோர்ஸ் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க அதில் ஒரு டூல், அதுலேருந்து தனியாக அதை ஒரு டூல் எடுத்து பண்ணுங்க, அது யோசிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை மூலியமாக நீங்கள் கற்றுக்க முடிஞ்சுங்க. நான் இந்நிகழ்ச்சியில் முன்னணி கல்லூரிகள், பல்கலைகள் மற்றும் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என 90 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. இந்த அரங்குகள் தினமும் காலை 10 முதல் மாலை 6:30 வரை இடைவேளையின்றி திறந்திருக்கும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றிற்கான வேலை வாய்ப்புகள் என விண்ணப்பம் முதல் மாணவர்கள் சேர்க்கை வரை உள்ள நடைமுறைகள் மற்றும் கட்டண விவரம் குறித்து ஆலோசனை பெறலாம். இதன் மூலம் கல்லூரியை தேர்வு செய்வது குறித்து மாணவர்கள் பெற்றோர் அலைவது தவிர்க்கப்படும். இப்போ வந்து சில இன்ஜினியரிங் காலேஜில் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த குவாண்டம் கம்பி, இப்படி தனித்தனியாக வந்து கோர்ஸ் வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ வந்து ஜெயபிரகாஷ் காந்தி சார் வந்து சொன்னதுலேருந்து அதெல்லாம் ஒரு டூல் தான். நம்ம வந்து அதை வச்சு மட்டுமே நம்ம வந்து படித்தோம்னா நம்ம வந்து அது சைடில் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து கோர் ECE நம்ம போகிற காலம் வந்து டிஜிட்டல் உலகம், அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜி தான் என்ன வந்து டெவலப் ஆக போகுது. ஏன்னா நம்ம இப்போ என்ன வேல்யூவாக இருக்கோ அதை படித்தோம்னா நம்ம முடிச்சு வரும்போது அது வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதனால் இன்னைக்கு அதாவது ஃப்யூச்சரில் என்ன இந்த உலக அதை இந்த உலகத்தில் வந்து வேல்யூபுளாக இருக்க போதோ அதை வந்து தெள்ளந்தெளிவாக நம்ம வந்து இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள், அமிர்தா விஸ்வ வித்யாலயம், தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா, கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், KMCHN டாக்டர் NGP இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை SN இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBSD சக்தி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் என்ஜிஎன் டெக்னாலஜி, ICFAI உயர்கல்விக்கான அறக்கட்டளை ஆகியன இணைந்து வழங்குகின்றன.
நான் என்னோட பையனுக்காகவும் நான் ஒரு டீச்சர் என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் வந்திருக்கிறேன். அந்த பசங்க எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களால வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து என்ன காலேஜில் சேரலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இங்கே வந்ததன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நாங்களே கற்றுக்கிட்டோம். இங்கே போட்டிருந்த 80 ஸ்டாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ஊரில் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த ஃபீஸும் அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு எல்லா விஷயமுமே இங்கே இந்த ஸ்டால் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பேசின ஜேபி சார் வந்து என்னென்ன கோர்ஸ் எடுத்தா வாழ்க்கையில வந்து இந்த எதிர்காலத்துல என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டும் நல்லா சொன்னாங்க. அதன் மூலமா நான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஃபுல்லா நான் சொன்னேன் அப்படின்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னோட பையனை சேர்க்கறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் தினமலர் வழிகாட்டி. கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விக்கு பதில் அளிப்பவர்கள் லேப்டாப், டேப்லெட் மற்றும் வாட்ச் உள்ளிட்ட பரிசுகளை வென்றனர். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை இலவசமாக பெற www.kalvimalar.com என்ற இணையதளம் மற்றும் 9150574441 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் ஹாய் என்ற மெசேஜ் அனுப்பி பதிவு செய்யலாம்.